హరే కృష్ణ ఎలా భక్తులకు నమస్కారం హరే కృష్ణ ఓమ జ్ఞానతిరంధ్ర జనాంజన శాకయ చక్షురుమీతం మేన తస్మై శ్రీగురవీ నమ పాదాయ కృష్ణ ప్రస్థాయ భూతలే శ్రీమతి భక్తి భక్తివేదాంతస్వామినితి నామి नमस्ते सारस्वती जय श्री कृष्ण चैतन्य प्रभु श्री अद्वैत गदाधर गौर भक्त गौरभक्तवृन्द हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम राम राम, राम, राम हरे 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 कृष्ण एकु नमस्कारकी நம்ம பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஆஹ் ஏன் நமக்கு பகவான் நாமத்தை உச்சரிக்க சுவை ஏற்படுவதில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பொதுவா நம்ம இந்த பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் செய்யறோம் ஆஹ் பகவானுடைய நாமங்கள் நிறைய இருக்கு அதுல குறிப்பாக இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாடனம் செய்து நாம் பயிற்சி செய்கிறோம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் செய்து நாம் பயிற்சி செய்யறோம் ஆமா பொதுவாக உம் ஆரம்ப நிலையில பொதுவாக இந்த பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் செய்யறதுக்கு சுவை இல்லாதது போல நமக்கு தெரிகிறது உம் பகவான் நாமத்தை சொல்றதுக்கு உண்டான சுவை இல்லை டேஸ்ட் இல்லை உம் இன்ட்ரஸ்ட் இல்லை ஆர்வம் இல்லை அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கலாம் அது எதனால அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதை தெரிந்து கொண்டோம் அப்படின்னா நாம் பகவானுடைய நாமத்துல சுவையை வளர்ப்பதற்கு ஆர்வத்தோடு பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கு ஆர்வத்தோடு இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் செய்வதற்கு நாம் முயற்சி செய்யலாம் கண்டிப்பாக நமக்கு பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கு நல்ல ஆர்வமும் உற்சாகமும் கிடைக்கும் குறிப்பாக இதை எதுல இருந்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா சில ரூப கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுவுடைய முக்கியமான சீடர்கள் ஒருத்தராக இருந்த ரூபகோஸ்வாமி சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர் அவர் தனது படைப்பில இதை பத்தி நல்ல அருமையான விளக்கம் கொடுத்திருக்கார் அவர் உபதேசாமிரதம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை தொகுத்து எழுதியிருக்கார் அந்த புத்தகத்துல ஒரு முக்கியமான பதம் வருகிறது உபதேசாமிரதம் அப்படின்னு சொல்லி அதுல ஏழாவது பதத்துல இத பத்தி நல்ல அருமையாக விளக்கம் கொடுத்துருக்காரு அந்த பதத்தை நான் சொல்றேன் அதாவது ஷியாத் கிருஷ்ண நாம சரி சிதாபி வித்யா பித்தோப்தரசனசிய ந கிந்த் ஆதராத் அனுதினம் ஜுஷ்டா ஸ்வாதி கிரமாத் பவதி சத்கத மூலஹந்திரி அப்படின்னு சொல்லி அந்த பதத்திலே வருகிறது அதனுடைய மொழிபெயர்ப்பு பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணரின் புனித நாமம் குணம் லீலைகள் மற்றும் செயல்கள் கற்கண்டை போல திவ்யமான சுவை கொண்டவை அறியாமையாகிய காமாலை நோயினால் பாதிக்கப்பட்டவனின் நாக்கினால் இனிப்பை சுவைக்க இயலாது எனினும் சுவையான இத்திருநாமங்களை தினமும் கவனமாக உச்சரிப்பதனால் அவனது நாவில் இயற்கையான சுவை உண்டாகி அந்நோயை படிப்படியாக வேரோடு சாய்த்துவிடும் அப்படின்னு சொல்லி இங்கே விவரிக்கப்பட்டிருக்கு அதாவது பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பதனால உச்சரிப்பதற்கு நமக்கு சுவை ஏற்படுவதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமது அறியாமை அப்படின்னு சொல்லி விவரிக்கப்பட்டிருக்கு அந்த அறியாமை இது எதனோடு ஒப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மஞ்ச காமாலை நோய் மஞ்ச காமாலை நோய் எல்லாருக்கும் தெரியும் இந்த மஞ்சக்காமாலின் நோய் வரும்போது ஒருத்தருக்கு நாக்கில சுவையே போய்விடும் என்ன சாப்பிட்டாலும் கசப்பாக தெரியும் கற்கண்டு சாப்பிட்டா கூட கசப்பாகத்தான் தெரியும் கற்கண்டு எவ்வளவு இனிப்பு நல்ல இனிப்பா இருக்கும் ஆனா அது சாப்பிடும் போது கூட கஷ்டமா இருக்கும் ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நோய் இருக்கிறது தான் காரணம் மஞ்சக்காமல் நோய் இருக்கிறதுனால கற்கண்டுடைய சுவை நமக்கு தெரியறதில்லை இல்ல அதே போல பகவானுடைய நாமம் இருக்கு இல்லையா பகவானுடைய நாமம் எல்லாமே கற்கண்டு போல சுவை கொண்டது இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஆகட்டும் பகவானுடைய நாமம் ஆகட்டும் கற்கண்டு போல சுவை நிரம்பியது நமக்கு சுவை ஏற்படாததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாலை போல நமக்கு அறியாமை அப்படிங்கிற அந்த நோய் இருக்கிறதுனால இந்த சுவை நமக்கு ஆரம்பத்துல தெரிவது இல்லை அப்ப அறியாமைங்கிறது இப்ப என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அறியாமைங்கிறது என்னன்னா உண்மையிலேயே நம்ம வாழ்வின் உண்மை நோக்கத்தை அறியாது இருத்தல் வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி அறியாது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் அறியாமையினாலே பீடிக்கப்பட்டிருக்கின்றோம் மஞ்சக்காமலை நோயினாலே பீடிக்கப்பட்டிருப்பது போல விவரிக்கப்பட்டிருக்க ரூபகோஸ்வாமி அந்த உதாரணத்தை சொல்றாரு அறியாமை இன்னும் தெளிவா பார்க்கும்போது உண்மையிலேயே நாம் பகவானுடைய சேவகர்கள் நமக்கு இந்த மனிதப் பிறவி கிடைத்திருக்கிறது இந்த மனிதப் பிறவி கிடைத்ததை நம்ம சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையோட நோக்கத்தை தெரிந்து நாம் இந்த வாழ்வை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வகையில இந்த வாழ்வை நடத்தும் போது உண்மையிலேயே நாம் இந்த அறியாமையிலிருந்து விலக முடியும் அறியாமையிலிருந்து விலக முடியும் எது வாழ்க்கையிலேயே நமக்கு உண்மையான சந்தோஷத்தையும் திருப்தியையும் தரும் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல தெரிந்து கொள்ளணும் தெரிந்து கொண்டாத்தானே அதை முயற்சி செய்ய முடியும் இப்போ நம்ம வாழ்க்கையில என்ன நடைபெறுது அப்படின்னா எது நமது உண்மையான திருப்திக்கும் சந்தோஷத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி தெரியாமலே நமது வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது அதான் பிரலாதர் தனது உபதேசத்துல சொல்லும் போது என்ன சொல்றார் அப்படின்னா நதே விது ஸ்வார்த்த கதிம் ஹி விஷ்ணு துராசையா ஏ பகிரத்த மாநினா அந்தாய உபநீயமானாஸ் தேபி சுதந்திரியாம் உருதாம் நீ பத்தா அப்படின்னு சொல்றார் அதாவது வாழ்க்கையோட நோக்கம் நமது மனித வாழ்வின் நோக்கம் நாம் பக்தி தொண்டிலே இறை தொண்டிலே பகவான் பகவானுடைய சேவையிலே ஈடுபடுவது அதே வித சுவார்த்த கதிம் விஷ்ணு விஷ்ணுவினுடைய சேவையிலே ஈடுபடுவதுதான் வாழ்க்கையோட நோக்கம் ஆனா அது தெரியாமல் நாம் என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பலவிதமான விஷயங்களிலே மூழ்கி நாம் இந்த சேவையிலே ஈடுபடுவது இல்லை பகிரத்தமானினா வெளி விஷயங்கள் தான் நமக்கு சந்தோஷத்தையும் திருப்தியையும் தரப்போகிறது அப்படின்னு சொல்லி இந்த வெளிய பார்க்கக்கூடிய ஏகப்பட்ட ஆடம்பரமும் மற்ற விஷயங்களும் இதுதான் நமக்கு வாழ்க்கையோட சந்தோஷம் சொல்லி அதன் பின்னே போகும் எல்லாம் அதன் பின்னே போகும் கண்டிப்பாக வாழ்க்கை தேவைகளுக்காக நாம் உழைக்க வேண்டும் அதுல தவறில்லை ஆனா இது அதிகமாக வேண்டும் அது வேண்டும் இது வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பொருள் வாழ்க்கையிலேயே மூழ்கி பக்திக்கு நேரமே செலவிடாம இருக்கும் போது நாம் அறியாமையிலே இருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கையில என்றைக்குமே திருப்தி வராது சந்தோஷம் இருக்காது அதான் பிரஹலாத இங்க சொல்ல வர்றாரு சுவார்த்தகத்தி ஹி விஷ்ணு துராசையா துராசையா அப்படின்னா ஏகப்பட்ட இந்த மாதிரியான ஆசைகள் துராசையா தேவையற்ற ஆசைகள்னால நிரம்பி இருக்கும் போது வாழ்க்கையினுடைய நோக்கம் தெரிவதில்லை துராசையா பகிரத்தமா அவங்க எதனால அலைக்கழிக்கப்படுறாங்க அப்படின்னா தவறாக வழி நடத்துறவங்க இதுக்குத்தான் செய்வாங்க எப்படி ஒரு பார்வையற்றவர் இன்னொரு பார்வையற்றவருக்கு வழிநடத்துனா என்ன ஆகும் தவறான பாதையிலேயே போயிருவாங்க அதே மாதிரி அவங்க இந்த மாதிரி தவறான வழி நடத்தக்கூடியவர்களுடைய பின்னே செல்கின்றார்கள் அந்தாய தாந்த நிபனியம் தேபிசு தந்திரியாம் உருதாம் நிபந்த இப்படி போய் இந்த தவறான வழிகளில போய் பயங்கரமா இந்த வாழ்க்கைங்கிற இந்த கர்ம பந்தத்துல ஜட முக்குணங்கள்னால முகுணங்கள்னால பந்தப்பட்டு அப்படியே கட்டி போடப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இந்த அறியாமையினால என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆஹ் பலவிதமான தேவையற்ற ஆசைகளிலே மூழ்கி அவங்க வாழ்க்கையோட நோக்கம் தெரியாமல் வழி தவறி போயிடுறாங்க இதுதான் அறியாமைங்கிறது அர்த்தம் அதனால இந்த தேவையற்ற ஆசைகள் விலகி ஒருவர் தனது ஆசை என்னவாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா நமது கடமையே செய்யணும் ஆனா எப்படி செய்யணும் தேவித சுவார்த்த கதிம்ஹி விஷ்ணு பகவானுடைய இறைத்துல சேவையிலே நாம் ஈடுபட வேண்டும் பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் செய்ய வேண்டும் அந்த மனநிலையிலே அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு செயல்படும் போது இந்த அறியாமையிலிருந்து விலக முடியும் அப்போ இந்த அறியாமை படிப்படியாக விலக விலக நமக்கு இந்த பக்தி வாழ்க்கையிலே சுவை உண்டாகும் பகவான் நாமத்தை உச்சாடனம் நல்லா செய்வதற்கு சுவை உண்டாகும் எப்படி இந்த மஞ்சக்காமாலின் நோய் இருக்கிறவங்களுக்கு டாக்டரை மருந்து கொடுக்கிறார் முக்கியமா என்ன கொடுக்கிறார் நீங்க குளுக்கோஸ் சாப்பிடுங்க நீங்க கரும்பு சார் குடிங்க இனிப்பு சாப்பிடணும் ஏன்னா என்ன மருண் மஞ்சக்காமலை நோய் இருக்கிறவங்களுக்கு இனிப்பு மருந்து கற்கண்டு அது மருந்தாகுது ஆனா ஆரம்பத்துல அவருக்கு கஷ்டமா இருக்கு ஐயோ சாப்பிட முடியல குளுக்கோஸ் கூட வேண்டாம் இனிப்பு வேண்டாம் கற்கண்டு வேண்டாம் அது கூட குடிக்கும் கரும்பு சாறு கூட குடிக்க முடியாது ஏன்னா கசப்பா தெரியும் ஏன் அந்த நோய் இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி ஆஹ் பலவிதமான தேவையற்ற ஆசைகள்ல மூழ்கி இருக்கிறவங்களுக்கு முதல்ல ஐயோ பகவானுடைய நாமமா ஐயோ வேண்டாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல இதுல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்ல சொல்லதான் தோணும் ஆனா அதுதான் மருந்து அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதுதான் மருந்து அப்படின்னு சொல்லி புரிஞ்சுடுத்துனா கண்டிப்பா அவங்க சாப்பிடுவாங்க மந்திரத்தை சொல்லுவாங்க ஏன்னா நோய் இருக்கிறவருக்கு தெரியுது ஐயோ இது எனக்கு கசப்பா இருக்கு ஆனா இருந்தாலும் டாக்டர் சொல்லியிருக்கார் இதை சாப்பிட்டாதான் நமக்கு நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லி அவர் சாப்பிட்றார் சாப்பிடும் போது படிப்படியா குணம் தெரியுது அதே மாதிரி பகவானுடைய நாம ஆரம்பத்துல இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர சொல்றோம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவானுடைய நாமத்தை சொல்றோம் சுவை இல்லை பரவாயில்ல ஆனா இதுதான் மருந்து இந்த மருந்தை தொடர்ந்து சாப்பிட அப்ப இந்த மருந்த தொடர்ந்து நம்ம சாப்பிடும் போது படிப்படியாக நமக்கு சுவை தெரியும் பகவானுடைய நாம சொல்றதுக்கு நல்ல சுவை வரும் பக்தியில நல்ல ஆர்வம் வரும் பகவான் நாமத்தை இன்னும் அதிகமா சொல்றதுக்கு ஆர்வம் வரும் அதனால ஆரம்பத்துல முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா நமது நோய்க்கு நாம் பலவிதமான தேவையற்ற ஆசைகளினால அலைகழிக்கப்படுகின்றோம் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை மனம் ஏதேதோ விஷயங்கள் மேல நிலை நிறுத்தப்படுகிறது இதெல்லாம் தவிர்க்கணும் அதனால முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல நம்ம இந்த நோயிலிருந்து வெளியே வரணும்னா முதல்ல ஒரு மருந்து சாப்பிடணும் இந்த மருந்து தான் இந்த பகவானுடைய நாமம் ஹரே கிருஷ்ண மகாமன் இதை நல்ல மனதுல பதிய வைத்து கொண்டோம் அப்படின்னா அப்ப இந்த மருந்து சாப்பிடுறதுக்கு தினமும் சாப்பிட்றதுக்கு நமக்கு ஒரு ஆர்வமும் உற்சாகமும் இருக்கும் அப்ப தினமும் தினமும் சொல்லுவோம் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லுவோம் குறிப்பிட்ட தடவை ஒரு நூத்தி எட்டு தடவையாவது ஆரம்பத்துல பிறகு படிப்படியாக ஒரு நாலு நூற்றி எட்டு நாலு சுற்றுக்கள் அல்லது எட்டு சுற்றுக்கள் அஹ் சில பிரபுபாதா ஆஹ் செய்வது பதினாறு சுற்றுக்கள் இப்ப படிப்படியாக இந்த மாதிரி பதினாறு சுற்றுக்களுக்கு வரும்போது கண்டிப்பா தொடர்ந்து இந்த உச்சாடனம் செய்யும் போது நமக்கு பகவான் நாமத்துல சுவை உண்டாகிறது அதனாலதான் நல்ல தூய பக்தர்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பகவானுடைய நாமத்தை அவ்வளவு அருமையாக சொல்றாங்க தூய பக்தர்கள் ஏன்னா அவங்க இந்த அறியாமை அப்படிங்கிற இந்த நோயில இருந்து விடுபட்டவங்க இப்போ உதாரணத்துக்கு ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக சைத்தன்ய மகாபிரபுடைய சகாக்கள சீடர்ல இருந்தவர் ஹரிதாஸ் டாக்கூர் இருந்தார் ஹரிதாஸ் அவர் நாமத்துக்கே ஆச்சாரியராக திகழ்ந்தார் ஒரு நாளைக்கு மூன்று லட்சம் தடவை பகவானுடைய நாமத்தை சொல்லுவார் மூன்று லட்சம் தடவை பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் பண்ணுவார் எப்படி அவ்வளவு நேரம் பகவானுடைய நாமத்தை அவரால் தொடர்ந்து உச்சாடனம் செய்ய முடிந்தது ஒரு அறியாமையில இருக்கக்கூடியவர் இந்த நோயினால பாதிக்கப்பட்டவரால புரிந்து கொள்ள முடியாது ஆனா ஒருவர் படிப்படியாக இந்த அறியாமை நோயினால அந்த பாதிப்புல இருந்து படிப்படியாக விலகுனார்னா அவருக்கும் தெரியும் ஆஹா பகவானுடைய நாமத்துல இவ்வளவு சுவை இருக்கு அப்ப அவர் அவ்வளவு சொல்றார் அப்ப அவ்வளவு சுவை அவர் பெற்றிருக்கின்றார் ஹரிதாஸ் டாகூர் அவ்வளவு சுவை பெற்றிருக்கின்றார் எந்த அளவுக்கு அவர் பகவானுடைய நாமத்து உச்சாரணம் அவ்வளவு அருமையா சொன்னார் அப்படின்னா என்ன அவரை அவருடைய கவனத்தை திசை திருப்பறதுக்கு அவருடைய பெயருக்கு களங்கம் உண்டாக்குவதற்கு அந்த ஊர்ல இருந்து சில பேர் என்ன ஆஹ் ஒரு தவறான நடத்தை கொண்ட ஒரு பெண்ணை அனுப்பி அவர் மயக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்ன போதும் கூட இந்த இந்த பெண் போய் அவர் மயக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க ஆனா அவர் என்ன சொல்லிடுறார் எனக்கு இன்னும் பகவான் நாமத்தை சொல்லி முடிக்கல அப்படின்னு சொல்லிடுறார் அப்ப ஒரு பகவான் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கார் சொல்லிக்கிட்டே இருக்கார் அந்த பெண் காத்துக்கிட்டே இருக்காங்க என்ன இந்த மாதிரி தொடர்ந்து ரெண்டாவது நாளும் நடக்குது மூணாவது நாளும் நடக்குது மூணு நாளா அந்த பெண் பகவானுடைய நாமத்தை கேட்டு கேட்டு தவறான எண்ணத்தோட அந்த அந்த பெண்ணும் அவங்களும் மனம் மாறி அவங்களும் பகவானுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க அவங்களுடைய வாழ்க்கையை மாறிடுது நல்ல ஒழுக்கமான நல்ல பக்திமயமான வாழ்க்கை பிறகு நடத்தி முடிக்கிறாங்க பாருங்க எவ்வளவு பகவானுடைய நாமத்தை சொல்றதுனால கேட்கறதுனால ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி மாறுது அப்படிங்கறத நம்ம கண் கூட பாக்கலாம் அதுல குறிப்பாக என்ன அப்படின்னா இது ஒரு மருந்தாக எடுத்துக்கொள்ளணும் இந்த பகவான் நாம உச்ச உச்சாரணத்தை இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை மருந்தாக எடுத்துக்கணும் மருந்தாக எடுத்துக்கொண்டு கண்டிப்பா நம்ம இத சொல்லணும் இதை தினமும் இந்த மருந்து எடுத்துட்டாதான் நம்ம இந்த பகவான் நாமத்தை அதாவது இந்த இந்த நோயில இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொடுணும் குலசேகர ஆழ்வார் எல்லாருக்கு தெரியும் குலசேகர் ஆழ்வார் சொல்லும் போது ஒரு பாடல் முகுந்த மாலையில பாடும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா இதம் சரீரம் பரிணாம பேசலம் பதத்தியவசியம் சதசந்தி ஜர்ஜனம் கிம் ஔஷதம் ரசாயனம் பிபா அப்படின்னு சொல்றாரு அவரும் என்ன சொல்றாரு குலசேகர ஆழ்வார் என்ன சொல்றாரு அப்படின்னா ரசாயனம் இந்த இந்த இதம் சரீரம் பரிணாம பேசணம் இந்த உடல் இந்த உடலிலே ஏகப்பட்ட இசை ஜாயிண்ட் உண்டு சத்தசந்தி ஜர்ஜனம் ஒத்துக்கணும் இதெல்லாம் ஒரு நாளைக்கு எல்லாம் உடைஞ்சு போயிடும் இந்த உடம்பு தளர்ந்து போயிடும் இப்ப இருக்கக்கூடிய எல்லாம் போயிடும் போகும்போது கூட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பத்தத்தி அவசியம் சத்தசந்தி ஜர்ஜனம் அதுக்கு நிறைய பேர் மருந்து சாப்பிடணும் மருந்து சாப்பிடணும்னு சொல்லி முயற்சி பண்றாங்க ஆனா குலசேகர ஆழ்வார் என்ன சொல்றார் கிம் ஔஷதம் பிச்சசி மூட துர்மத்தை எதுக்கு நீங்க எதேதோ மருந்து சாப்பிட்றீங்க நிராமயம் கிருஷ்ணரசாயனம் இப்போ நீங்க கிருஷ்ண ரசாயனம் பகவானுடைய நாமம் அப்படிங்கிற இந்த ரசாயனத்தை இந்த மருந்த சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லி குலசேகர ஆழ்வார் வேண்டார் இந்த நாமத்தை சாப்பிடுங்களேன் இந்த மருந்தை சாப்பிடுங்களேன் கிருஷ்ண ரசாயனம் பிபா அப்படின்னு சொல்லி குலசேகர ஆழ்வார் பாடுறாரு அப்போ அவர் என்ன சொல்றார் இந்த பௌதீக நோய்க்கு நோய்க்கு ஒரே மருந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பகவானுடைய நாமம் பகவானுடைய நாமம் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஏதோ ஒரு நோய் போய் மருந்து சாப்பிடும் அந்த மருந்து சாப்பிடும் போது என்ன ஆகும்னா இந்த உடலுடைய நோய் குணமாகும் டாக்டர்கிட்ட வாங்கி சாப்பிடுறோம் அப்படின்னு இந்த குணமாகும் ஆனா மனம் இருக்கே நமது எண்ணம் இருக்கே அதுவும் கலங்கப்படத்தானே செய்து அப்ப அதுக்கு என்ன மருந்து தூக்கும் அதுக்கு அதுக்குத்தான் இந்த பகவானுடைய நாம் அப்ப இந்த பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னு நம்ம மனம் தெளிவடையுது அறியாமைங்கிற நோய் விலகுது அப்ப ஒருத்தருடைய வாழ்க்கை நல்லா தூய்மையாகுது அப்ப உடம்பும் நல்லா இருக்குமே வாழ்க்கை தூய்மையானதாக எந்த விதமான தேவையற்ற பழக்க வழக்கங்கள் இல்லாம நல்லபடியா ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை போது சரியா அவருடைய கடமையை செய்து சரியான நேரத்துல தூங்கி சரியான நேரத்துல எந்திரிச்சு அவருடைய உணவு பழக்க எல்லாமே சரியாக ஆகும் போது உடம்பும் சரியாயிடுமே ஏன்னா நிறைய பேர் சொல்லும் நமது உடல் நோய்க்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம பழக்க வழக்கங்கள் சரியில்லாததுதான் உணவு முறை நமது எந்திரிக்கிறது தூங்குறது பிறகு நமக்கு பழக்க வழக்கங்கள் கேளிக்கைகள் எல்லாத்துலயும் கவனமாக இருக்கணும் எல்லாமே சரியா இருந்ததுன்னா உடம்பு நல்லா இருக்கும் அப்ப இந்த உடம்பை எப்படி சரிப்படுத்துது பாருங்க இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் என்ன நமது மனதை தூய்மைப்படுத்தும் போது என்ன ஆகுது நமது பழக்க வழக்கங்கள் சரியாகிறது அப்ப நம்ம பழக்க வழக்கங்கள் சரியாகும் போது நமது உடலும் தானாக சரியாகி விடுமே மருந்தே தேவையில்லை அதனாலதான் ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க இங்க சுவாமி சொல்றார் குலசேகர ஆழ்வார் சொல்றார் என்ன அப்படின்னா ரசாயனம் விவோ பகவானுடைய நாமம் அப்படிங்கிற இந்த மருந்தை சாப்பிடும் போது எல்லாமே சரியாயிரும் இந்த மருந்து ஆரம்பத்துல கசக்கிற மாதிரி தெரியலாம் ஆனா பரவாயில்ல இந்த மருந்தை தொடர்ந்து சாப்பிடும் போது கண்டிப்பாக எல்லா நோயும் குணமாயிடும் பகவான் நாமத்துல இன்னும் நல்ல சுவை ஏற்படும் ஏன்னா அறியாமை போக போக சுவை ஏற்பட்டுவிடும் ஹரே கிருஷ்ணா